ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம மூன்றாவது அத்தியாயம் குறியிலக்கு மேலாண்மை மற்றும் விதிவிலக்கு மேலாண்மை பற்றி பார்க்கலாம். ஸோ குறியிலக்கு மேலாண்மை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸோ குறியிலக்கு மேலாண்மை அப்படிங்கிற இந்த வார்த்தையே எப்போ பயன்பாட்டிற்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1954 பீட்டர் எஃப் ட்ரக்கர் கேள்விப்பட்டிருக்கோமா? இவர் தான் மேலாண்மையினுடைய தந்தை என்று நம்ம குறிப்பிட்டோம். பீட்டர் எஃப் ட்ரக்கர், இந்த பீட்டர் எஃப் ட்ரக்கர் அவருடைய புத்தகமான மேலாண்மை நடைமுறை அப்படிங்கிற அவருடைய புத்தகத்தில், ப்ராக்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த அவருடைய புத்தகத்தில், இந்த குறியிலக்கு மேலாண்மை மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத இவர் என்ன பண்ணியிருக்காரு, குறிப்பிட்டிருக்காரு. எப்போ? 1954 குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த குறியிலக்கு மேலாண்மை அப்படிங்கிறத எதை வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா, சிம்பிளாக சொல்லலாம், புரிஞ்சுக்கோ. ஒரு நிர்வாகம் இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த அமைப்பில் அவங்களுடைய நோக்கங்களை தீர்மானிக்கக்கூடியது யாராக இருப்பா? அந்த நிறுவனத்தினுடைய, அந்த அமைப்பினுடைய உயர்மட்ட அதிகாரிகள். இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த இலக்குகளை வந்து தீர்மானம் செய்வாங்க, ஓகேவா? ஆனால் எந்த ஒரு அமைப்பு இந்த விதிவிலக்கு, இந்த குறியிலக்கு மேலாண்மையை, மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவை அவங்களுடைய அமைப்பில் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்களோ, ஓகேவா, நாங்கள் குறியிலக்கு மேலாண்மையை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களுடைய நோக்கங்களை தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகள், மேலாளராக இருக்கட்டும் அல்லது வந்து நிர்வாகிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய நிர்வாகத்தினுடைய குறிக்கோளை, நோக்கத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, செட் பண்ணுவாங்க, ஓகேவா? நான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் தப்பா ஓனரி, நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னு தானே எல்லோரும் சொல்லுவான். ஆனால் இந்த குறியிலக்கு மேலாண்மையை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்கள், அந்த அமைப்புகள் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய நோக்கமே என்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள்கிட்ட கேட்டுதாப்பா நான் செட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், செய்வாங்க. ஸோ அதுதான் இது குறியிலக்கு மேலாண்மை அப்படிங்கிறதா சொல்கிறோம், ரைட்? ஸோ ஏன் இந்த குறியிலக்கு மேலாண்மையை அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா, அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து பணியாளர்களுமே அவங்களுடைய என்ன சொல்கிறது, ரொம்ப திறன்பட வந்து வேலை பார்க்கணும். அவங்க வந்து ஒரு சுய ஈடுபாட்டோட, அவங்க செல்ஃபாக அவங்களே வந்து என்ன பண்ணணும், வில்லிங்காக வந்து அவங்களே ஒர்க் பண்ணணும், நல்லா ஈடுபாட்டோட ஒர்க் பண்ணணும், எந்த ஒரு கம்பல்ஷனுமே இல்லாமல் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு மிகப்பெரிய நோக்கமாக இருந்துட்டு வருது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவன்கிட்ட கேட்டு தான் அந்த குறிக்கோளே வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், செட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறப்போ, ஸோ என்கிட்ட கேட்டு ஒரு ஓனர் முடிவு எடுக்கிறான் ஐயா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், அவனுக்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய தேவைக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வில்லிங்காக என்ன பண்ணுவான், ஒர்க் பண்ண முன் வருவான், ஓகேவா? ஸோ இந்த முறையை வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு தனிப்பட்ட நபரினுடைய திறமையை வந்து வளர்க்கக்கூடியதாக இருக்குது, ஓகேவா? ஏன்னா அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு பொறுப்பும் கொடுத்துருவான், அவன்கிட்ட முடிவை மட்டும் கேட்டு வாங்கிறது கிடையாது. இப்போது நான் ஒரு பள்ளியில் வந்து ஆசிரியராக நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், எங்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிவை கேட்குறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, அந்த செயலை செய்கிறதுக்கான ஒரு பொறுப்பை கொடுத்துருவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், எங்கிட்ட ஒரு நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து என்ன பண்ணுவேன், ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பண்ணுவேன், அந்த செயலை செய்வேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனசார மன திருப்தியோடு செய்வேன், ஏன்னா நம்மகிட்டையும் கேட்டு இந்த செயலை பண்ணியிருக்காங்கப்பா, டெசிஷன் எடுத்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈடுபாட்டோடு செய்வேன், ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயங்களை வந்து வளர்க்கக்கூடிய விதமாக தான் இந்த குறியிலக்கு மேலாண்மை மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ் வந்து இருக்குது, ஓகே? ஸோ இந்த குறியிலக்கு மேலாண்மைக்கு வந்து ஜார்ஜ் ஓடியோன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வரைவிலக்கணம் கொடுத்துருக்காரு. இவர் ஆக்சுவலாக யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மேலாண்மையின் தந்தைன்னு சொல்லக்கூடிய பீட்டர் எஃப் ட்ரக்கர். ஸோ இவருடைய மாணவர் தான் ஜார்ஜ் ஓடியோ. ஸோ இவர்னால தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவில் வந்து இந்த குறியிலக்கு மேலாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நடைமுறை வந்து ரொம்பவும் வந்து பிரபலமாச்சு அப்படிங்கிறதா கூறுறாங்க. ஸோ இந்த இவர் என்ன வரைவிலக்கணம் கொடுக்குறாரு பாரு, இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சாலுமே
புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியான ஒரு வரைவிலக்கணம் தான். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு 2 மார்க். ஸோ நல்லா கவனிச்சுக்கோ. ஜார்ஜ் ஓடியோன் என்பவரால் அமெரிக்காவில் பிரபலப்படுத்தப்பட்டது. அவரது கூற்றுப்படி என்ன சொல்கிறாங்க, டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ டபுள் கோட்ஸில் கொடுத்துருந்தா தான் கொடுத்துருந்தா அப்படின்னு சொன்னால் அது என்னது, இலக்கணம். ஸோ அதை நம்ம என்ன சொல்லியிருக்காங்களோ அது மாறாமல் அப்படியே எழுதணும். குறியிலக்கு மேலாண்மை என்பது ஒரு நிர்வாக முறையாகும். இது என்னது, ஒரு நிர்வாக முறை. ஒரு நிறுவனத்தின் உயர்நிலையில் மற்றும் கீழ்நிலையில் உள்ள மேலாளர்கள் கூட்டாக இணைந்து அதன் பொதுவான குறிக்கோள்களை அடையாளம் கண்டு எதிர்பார்க்கும் முடிவின் அடிப்படையில். ஸோ என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஒரு நிர்வாக முறை அப்படிங்கிறதா சொல்லிட்டான். இந்த நிறுவனத்தில் வந்து ஒரு நிறுவனத்தில் உயர்நிலையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் கீழ்நிலையில் உள்ள பணியாளர்களும் உள்ள மேலாளர்கள் எல்லாரும் கூட்டாக சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிக்கோளை அடையாளம் காண்றாங்க. ஓகேவா? தனிப்பட்ட முறையில் மேலாளர் மட்டும் சொல்கிறது கிடையாது, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு குறிக்கோளை என்ன பண்ணுறான், அடையாளம் காண்றான். ஓகேவா? ஸோ எதிர்பார்க்கும் முடிவின் அடிப்படையில் அவன் என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு முடிவை வந்து எதிர்பார்த்துருப்பான். எனக்கு லாபம் இவ்வளோ வரணும்ப்பா, அல்லது நான் வந்து என்ன பண்ணுற சேவை பண்ணக்கூடிய மனப்போங்கோடு நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்போடு என்ன பண்ணுறான், ஒரு முடிவை செட் பண்ணியிருப்பான். ஸோ ஒவ்வொரு நபரின் முக்கிய செயல் பகுதியையும் பொறுப்புணர்வையும் அளவிட்டு ஒவ்வொரு நபரினுடைய என்ன பண்ணுறாங்க, முக்கிய செயல்பகுதி அவங்களுடைய ஆற்றல் என்ன, திறன் என்ன அப்படிங்கிறத மதிப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பையும் அடையக்கூடிய வகையில் இருக்குது. செயல் பகுதியின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரின் பங்களிப்பையும் மதிப்பிடுவதாகும். ஸோ அந்த செயலில் ஈடுபடக்கூடிய அனைத்து உறுப்பினர்கள், உறுப்பினர்கள் மீன்ஸ் என்ன சொல்லுவோம் நம்ம, அந்த பணியாளர்கள். ஸோ அந்த பணியாளர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு செயல் தான் இந்த குறியிலக்கு மேலாண்மை அப்படிங்கிறதா இவர் குறிப்பிடுறாரு. ஸோ இதை இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோ. ஸோ குறியிலக்கு மேலாண்மை, மேலாளரும் பணியாளர்கள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிக்கோளை செட் பண்ணுறான். குறிக்கோளை என்ன பண்ணுறான், செட் பண்ணுறான். செட் பண்ணிவிட்டு துறை வாரியாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், மேலாளரும் பணியாளரும் சேர்ந்து ஒரு குறிக்கோளை செட் பண்ணுறாங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு ரெண்டாவது என்ன செய்கிறாங்கன்னா, துறை வாரியாக மற்றும் அந்த துறைவாரியில் இருக்கக்கூடிய துறை சார்ந்து பணியாளர்கள் இருக்காங்கள்ல, இந்த பணியாளர்களுக்கு என்ன பண்ணுவான், அவங்களுடைய குறிக்கோளை கோலை வந்து என்ன பண்ணுவான், செட் பண்ணிடுறான். ஸோ குறிக்கோள் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணிடுவான், செட் பண்ணிடுவான். செட் பண்ணிவிட்டு மூணாவது என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை செயல்திறனை வந்து மேம்படுத்துவான். செயல்திறன் மேம்பாடு. ஸோ இதை செய்கிறதுக்கான செயல்திறன் மேம்படுத்துவோம். தென் நாலாவது என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொறுப்புகளை வந்து என்ன பண்ணுறாங்க, வகுக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு பொறுப்புகளை மதிப்பிடுறாங்க. புரிஞ்சுக்கோ, ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பில் மேலாளர் பணியாளர்கள் இருக்காங்க, இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் அந்த அமைப்பினுடைய குறிக்கோளை செட் பண்ணுறான். தென் இந்த குறிக்கோளை செட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த அமைப்பை வந்து துறை வாரியாக பிரிப்பான். இப்போ உற்பத்தி துறை, விற்பனை துறை, கணக்கியல் துறை, ஆராய்ச்சி துறை, இந்த மாதிரி என்ன பண்ணுற ஒவ்வொரு துறைகளாக பிரிப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான துறைகளாக பிரித்து அந்த துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிக்கோளை செட் பண்ணிடுவான். உதாரணத்துக்கு அப்படின்னு சொன்னால், இப்போது சந்தைப்படுத்துதல் துறைன்னு வச்சுக்கோமே, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், சந்தைப்படுத்துதல் துறை. இந்த சந்தைப்படுத்துதல் துறையில் வந்து ஒரு 5 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து என்ன பண்ணுறான், இருக்கான். 5 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்கான். ஸோ வந்து என்ன பண்ணிட்டான், அந்த நிறுவனத்தினுடைய குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இப்போ துறை வாரியான குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணுறான். இந்த துறைவாரி சந்தைப்படுத்துதல் துறையினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, 100 யூனிட் வந்து என்ன பண்ணணும், சேல் பண்ணணும். எத்தனை பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. ஸோ ஒரு ஆளுக்கு 20 யூனிட் வீதம் சேல் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறான், துறை வாரியாக அவங்களுடைய குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கான பொறுப்புகளை வகுத்துட்டான். ஸோ செயல்திறன் மேம்பாடு. ஸோ இந்த 20 யூனிட் நான் விற்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, ஆக்ஷன் பிளானை வந்து வகுத்துறான். செயல்திறன் மேம்பாட்டு
அதை வந்து வகுத்துடுறாங்க. இந்த நெக்ஸ்ட் என்ன பார்க்குறாங்கன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கான பொறுப்புகளை அசைன் பண்ணுறான். அதாவது 20 யூனிட் உன்னுடைய விற்கணும், இப்போ ஒரு முத எக்ஸிக்யூட்டிவாக பிடிச்சி நீ 20 யூனிட் விற்கணுப்பா விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அவன் என்ன பண்ணணும், அது அவனுடைய பொறுப்பு, ஓகேவா? ஸோ அவன் அதை என்ன பண்ணணும், வித்துறணும். தென் நெக்ஸ்ட்டு பொறுப்புக்களை மதிப்பிடுதல். அவன் 20 பொருளை வந்து வித்துருக்கானா, அல்லது 15 பொருள் வித்துருக்கானா, 15 யூனிட்டை வித்துருக்கானா, 10 யூனிட்டை வித்துருக்கானா அப்படிங்கிறத அவனுடைய பொறுப்புக்களை நம்ம என்ன பண்ணுறோம், மதிப்பிடுறோம். ஸோ இப்போ இந்த வரைவிலக்கணம் பாரு, உனக்கு கொஞ்சம் தெளிவு பிறக்கும். என்ன சொல்கிறாங்க, குறியிலக்க மேலாண்மை என்பது ஒரு நிர்வாக முறையாகும். இது ஒரு நிர்வாக முறை. ஒரு நிறுவனத்தின் உயர்நிலை மற்றும் கீழ்நிலையில் உள்ள மேலாளர் கூட்டமாக இணைந்து அதன் பொதுவான குறிக்கோளை அடையாளம் கண்டு. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மேலாளரும் அந்த பணியாளர்களும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத வகுத்துட்டாங்க, அடையாளம் கண்டுட்டாங்க. ஓகேவா? சரியும் பார்த்துக்கோ. ஸோ அடையாளம் கண்டுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்பார்க்கும் முடிவின் அடிப்படையில் என்ன பண்ணிட்டான், ஒவ்வொரு எதிர்பார்ப்போட இது பண்ணுறான். எதிர்பார்க்கும் முடிவின் அடிப்படையில் ஒவ்வொரு நபரின் செயல் முக்கிய செயல் பகுதியையும் பொறுப்புணர்வையும் அளவிற்று. ஸோ ஒவ்வொரு துறைவாரியாக என்ன பண்ணிட்டான், அதுக்கான செயல் ஐ மீன் அவங்களுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத அசைன் பண்ணிட்டான். யார் என்னென்ன செயல்கள்லாம் ஈடுபடணும் அப்படிங்கிறத சொல்லிட்டான். அளவிட்டு செயல் பகுதியின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரின் பங்களிப்பையும் மதிப்பிடுவதாகும். ஸோ வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், ஒவ்வொரு உறுப்பினர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, 20 யூனிட் வித்துருக்கானா அல்லது அது குறைவாக வித்துருக்கானா, ஏன் அப்படி வித்துருக்க குறைவாக வித்துருக்கான், ஸோ இவனுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், மதிப்பிடுறோம். ஸோ அப்படிங்கிறதா இவர் ஜார்ஜ் ஓடியன் வந்து ஒரு வரைவிலக்கணம் போடுறாரு. ஸோ இந்த வரைவிலக்கணத்தை என்ன பண்ணிக்கோ, தெளிவாக படிச்சு வச்சுக்கோ. இது வந்து இதை நெக்ஸ்ட்டு குறியிலக்கு மேலாண்மையினுடைய குறிக்கோள் என்ன, ஏன் நம்ம இந்த குறியிலக்கு மேலாண்மையை வந்து ஃபாலோ பண்ணணும், இந்த ஒரு முறையை வந்து நம்ம எதுக்கு வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய நோக்கம், இதனுடைய குறிக்கோள் என்னென்னு பார்த்தோம்னா, முதலாவது பாருங்கள், அளவிடுதல் மற்றும் செயல்திறனை மதிப்பிடுதல். நம்ம என்ன பண்ண முடியும், இந்த குறிக்கோள் மேலாண்மையை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுனால ஒவ்வொரு பணியாளர்களினுடைய திறனையும் நம்ம என்ன பண்ணலாம், அளவிட முடியும். ஓகேவா? ஸோ அளவிடுதல் மீன்ஸ் அவங்களுக்கு 20 யூனிட் பொருள் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அவன் 20 வந்து விற்றுருக்கானா, அதுக்கு குறைவாக விற்றுருக்கானா, அப்போ அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறானா அப்படிங்கிறத அவனுடைய செயல்பாடை வந்து என்னால் மதிப்பிட முடியும். தென் அடுத்ததாக, அமைப்பின் குறிக்கோள்களுடன் தனிப்பட்ட செயல்திறனை தொடர்பு படுத்துதல். ஏன்னா நான் அந்த பணியாளர்கள்கிட்ட கேட்டு தான் என்னுடைய நிறுவனத்தின் குறிக்கோளை நான் என்ன பண்ணியிருக்கேன், வகுத்திருக்கேன். அப்படிங்கிறப்போ என்னுடைய நிறுவனத்தினுடைய அந்த அமைப்பினுடைய ஹியர் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, நிறுவனம். ஸோ இந்த அமைப்பினுடைய குறிக்கோளோட நான் என்ன பண்ணுறேன், அந்த தனிப்பட்ட நபரினுடைய செயல்திறனை நான் தொடர்பு படுத்துகிறேன். ஏன்னா அவனுக்கு அவன் பிடிச்ச விதத்தில் சொல்லியிருப்பான், அது நமக்கு சரியாக வருது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணியிருப்போம், எடுத்திருப்போம். இந்த நெக்ஸ்ட்டு, நிறைவேற்றக்கூடிய வேலை மற்றும் எதிர்பார்ப்புகள் இரண்டையும் தெளிவுபடுத்துதல். ஸோ நம்ம ஒரு வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் செய்ய போகிற வேலை என்ன, ஸோ நான் அதனால் எனக்கு எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை என்ன பண்ண முடியும், ஒரு தெளிவுபடுத்த முடியும். இந்த நெக்ஸ்ட்டு, கீழ்நிலை பணியாளர்களின் திறனை அதிகரித்தல் மற்றும் வளர்ச்சியடைய செய்தல். ஸோ இந்த இடத்துல, அதாவது இந்த குறியிலக்கு மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் பணியாளர்களுடைய பங்களிப்பு அதிகளவில் இருக்கிறதுனால அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்களுடைய திறன்களை வளர்த்துக்கொள்ள முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த கீழ் பணியாளர் எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், தனிப்பட்ட முறையில் பொறுப்புகளை அசைன் பண்ணுறோம். ஓகேவா? அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கறதுனால அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்களுடைய திறனை அதிகரித்துக்கொள்ள முடியும். அவங்க வந்து என்ன பண்ண முடியும், அவங்கள வந்து ஒரு க்ரோத் பண்ணிக்க முடியும், செல்ஃபாக அவங்களால என்ன ஒரு க்ரோத் அவங்களையே பண்ணிக்க முடியும். த நெக்ஸ்ட்டு, உயர்நிலை பணியாளர்கள் மற்றும் கீழ்நிலை பணியாளர்களுக்கு இடையே தகவல் தொடர்புகளை அதிகரித்தல். ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த தகவல் தொடர்பு அதிகரிக்க இந்த குறியிலக்கு மேலாண்மையில் வாய்ப்புகள் அதிகம். ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த குறியிலக்கு மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் மேல்நிலை பணியாளர்கள் கீழ்நிலை பணியாளர்கள்கிட்ட என்ன பண்ணுறாங்க, கருத்துக்களை கேட்டறிகிறாங்க. அப்பப்போ அவங்க கூட தகவல் தொடர்பை வச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து அதிகரிக்குது. தென் சம்பளம் மற்றும் பதவி உயர்வு பற்றி அடிப்படை சேவைகளை நியாயமாக வழங்குதல். ஸோ ஒருத்தவங்களுக்கு சம்பளம் அதிகமாக வழங்கணும் அப்படின்னு சொன்னால்,
அதாவது இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்ல, அந்த சந்தைப்படுத்துதல் துறையில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸிக்யூட்டிவ் 20 யூனிட் பொருளை வந்து விற்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஸோ கரெக்டாக அவர் 20 விற்றுட்டாருப்பா, நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாருப்பா அப்படின்னு சொன்னால், அவர் சம்பளம் கூட கொடுக்கலாமா, இல்லது வந்து அவர் நல்லா வேலை பார்த்துட்டு வரார், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறப்போ அவருக்கு பதவி உயர்வு ப்ரொமோஷன் கொடுக்கலாமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு இந்த குறியிலக்கு மேலாண்மையும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் அதனுடைய ஒரு நோக்கமாக இருந்துட்டு வருது. ஏன்னா அவங்க கிட்ட கேட்டு தான் நம்ம அந்த வேலையை அந்த குறிக்கோளே செய்கிறோம் அப்படிங்கிறப்போ, அவங்க கரெக்டாக வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்காணித்து அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஊதியங்களை வழங்க முடியும். தென் அடுத்ததாக கீழ்நிலை பணியாளர்கள் ஊக்கத்தை மேலும் தூண்டிவிடுதல். நம்ம என்ன பண்ணுறோம், கீழ்நிலை பணியாளர்கிட்ட கேட்டு முடிவுகள் எடுக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஊக்கம் கொடுக்குறோம். ஓகேவா? ஏன் அப்படி சொன்னால், அவங்க நார்மலாக சேல்ரி கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாவே அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு பூஸ்டப் பண்ண மாதிரி, ஆனால் அவங்கள்ட்ட கருத்துக்களை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம குறிக்கோள்களை வடிவமைக்கும் போது இன்னும் கொஞ்சம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. இந்த நெக்ஸ்ட்டு அமைப்பின் கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்புக்கான ஒரு கருவியாக சேவை செய்தல். ஸோ இந்த குறியிலக்கு மேலாண்மை சொல்லக்கூடியது ஒரு கருவியாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறோம். ஏன் இது வந்து ஒரு கருவி அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நார்மலாக ஸோ ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த அமைப்பில் உயர்மட்ட அதிகாரிகள் கீழ்நிலை பணியாளர்களை கட்டுப்படுத்துவது கொஞ்சம் கடினமான விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து அந்த அதிகார படிநிலை, அதாவது இந்த ஹைரார்க்கல் லெவல்னு சொல்லுவோம், அதிகார படிநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறது ஒரு கருத்து அப்படிங்கிறத ஒரு கருத்தை நம்ம முன்னாடி கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ அப்படிங்கிறப்போ ஸோ இந்த கட்டுப்பாட்டுக்கு இந்த குறியிலக்கு மேலாண்மை ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஸோ எந்த வகையிலனா அவங்கள்ட்ட கருத்தை கேட்குறோம், அவங்கள்ட்ட அப்பப்போ தகவல் தொடர்பு வச்சுக்கிறோம், கம்யூனிகேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அவங்கள ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும். ஸோ இந்த கட்டுப்படுத்துவதற்கு ஒரு கருவியாக குறியிலக்கு மேலாண்மை செயல்படுது. ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது இதில் புரியலை அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக 3 மார்க் அண்ட் 2 மார்க்கில் கேட்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 2 மார்க்கில் கேட்டான்னா 2 பாயிண்ட்ஸ் எழுதுங்க, 3 மார்க்னால் 3 பாயிண்ட்ஸ் எழுது. அண்ட் அந்த டெஃபினேஷன் வரைவிலக்கணம் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஜார்ஜ் ஓடியோன்னு சொன்ன வரைவிலக்கணத்தை படித்து வச்சுக்கோ. ஸோ அது ரொம்ப எளிமையானதாக கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியானது, பார்க்குறதையும் பெருசாக தெரிஞ்சாலும் படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறோம்.